முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசின் சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு அடிபணியக்கூடாது என நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லை பெரியாறு அணையை இடிக்கவும் புதிய அணை கட்டுவதற்கும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அனுமதி கேட்டு கேரள மாநில அரசு விண்ணப்பித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழ்நாட்டை பாலைநிலமாக்கும் கேரள அரசின் சூழ்ச்சி வன்மையான கண்டனத்திற்குரியது என சீமான் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையால் 5 மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக கேரள மாநில அரசு முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்று பொய் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முடியாதபடி கேரள அரசு தடுப்பதும் தொடர்கதையாகிவிட்டதாக சீமான் சாடியுள்ளார். முல்லை பெரியாறு அணையை உடைப்பதில் தீவிரம் காட்டும் கேரள அரசின் நடவடிக்கை சிறிதும் மனசாட்சி அற்ற செயலாகும் என விமர்சித்துள்ளார். எனவே கேரள அரசின் சூழ்ச்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை தொடங்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார்.